எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிபிஎஸ்இ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் திலி கன்னடா பாடம் 13 ஜானபத போயம் பார்க்க போகிறோம். இந்த போயம் ஒரு குழந்தையுடைய அழகை ரசித்து பாடியிருக்கிற கிராமிய பாடல். அப்படி ரசித்து பாடப்பட்ட ஒரு பாட்டு தான் இந்த ஜானபத போயம். ஜானபத அப்படின்னா வில்லேஜில் பாட்டு பாடுவாங்க இல்லையா, அதாவது நாட்டுப்புற பாடல் அப்படின்னு அர்த்தம். அது வந்து மூணு பேராவாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பேராவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேரா மகுன்னு ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. மகுனா குழந்தைன்னு அர்த்தம். கோல்பேடி குனிதானா மொசர் பேடி கிசரா துளிதானா கந்தையனா குசுலத கெஜ்ஜே கிசராய்த்து குசுலாத கெஜ்ஜே கெசராய்த்து. ஹால் அப்படின்னா பால்னு அர்த்தம். அத்தானை அப்படின்னா அழுகிறதுன்னு அர்த்தம். கோல் கோல்பேடின்னு கொடுத்துருக்காங்களே, அதாவது கோல். கோல் அப்படின்னா குழந்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த கிளுகிழுப்பு மாதிரி சின்ன ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு விளையாடும் இல்லையா, அந்த கோலை சொல்கிறாங்க. குனிதானம் அப்படின்னா குழந்தை துள்ளி குதித்து விளையாடுறது. ஸோ ஹால்பேடி அத்தானா கோல்பேடி குனிதானா அப்படின்னா குழந்தை வந்து பால் வேணும்னு சொல்லிட்டு அழுகும், அதாவது குழந்தை வந்து பசியில் அழுகும். அந்த குழந்தைக்கு பால் வேணுமா பசிக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு தெரியும். அம்மா வந்து பால் கொடுத்ததுக்கப்புறம் குழந்தை அழுகையை நிறுத்திடும். அதை தான் சொல்லியிருக்காங்க. கோல்பேடி குனிதானா அப்படின்னா குழந்தை வந்து அந்த சின்ன கோலை அந்த ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு விளையாடும் இல்லையா, துள்ளி குதித்து விளையாடும் இல்லையா, அந்த அழகாக சொல்கிறாங்க. மொசர்பேடி கெசரா துளிதானா கந்தையனா அப்படின்னா குழந்தை வந்து சேத்துலையும் மண்ணுலையும் அழுது புரண்டு ஒவ்வொரு தடவை வந்து ரொம்ப குஷியில் கூட குழந்தை வந்து ஜம்ப் பண்ணி விளையாடும் அந்த மண்ணில் அந்த சேத்துல, அந்த அழகை தான் சொல்கிறாங்க. கெசரா அப்படின்னா அந்த சேரு அப்படின்னு அர்த்தம். துளிதானா அப்படின்னா ஜம்ப் பண்ணுறதுன்னு அர்த்தம். கந்தையனா அப்படின்னா நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம் இல்லையா, என் மகனே அப்படின்னு பாசமாக கூப்பிடுவோம் இல்லையா, அதை தான் கந்தையனா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைனு குசுலத கெஜ்ஜே கெசராய்த்து, அதாவது குசுலத அப்படின்னா அந்த சின்ன குழந்தையோட அழகை தான் வர்ணித்து சொல்கிறாங்க. ஸ்கல்ப்சர் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அதாவது இந்த கோவிலில் வந்து சிலையெல்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்கள்ல, அந்த சிலைக்கு ஈக்குவலாக அந்த குழந்தை வந்து பார்க்குறதுக்கு சிற்ப வேலைப்பாடு மாதிரி அழகாக இருக்குது அப்படிங்கிறத குசுலத அப்படின்னு சொல்கிறாங்க. கெஜ்ஜே அப்படின்னா அந்த குழந்தை காலில் போட்டிருக்கிற அந்த கொலுசை சொல்கிறாங்க. கெசராய்த்து அப்படின்னா அந்த சேராயிடுச்சு, அந்த குழந்தை அந்த மண்ணில் சேத்துல துள்ளி கதிச்சு விளையாடினதில் அந்த அழகான குழந்தையுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த கொலுசு எல்லாம் சேராயிடும் இல்லையா, அதை தான் ரசித்து சொல்கிறாங்க குசுலத கெஜ்ஜே கெசராய்த்து அப்படின்னு. இப்போ அடுத்த பேராகிராஃப் சந்தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பார்ப்போமா. சந்தா அப்படின்னா அழகுன்னு அர்த்தம், அதாவது சந்தாகிதே சனாகிதே அப்படின்னு கன்னடாவில் சொல்லுவாங்க. குழந்தையோட அழகை ரசித்து இந்த பேரால சொல்லியிருக்காங்க, அதை பார்க்கலாம். கிளி செந்தா கந்தையா நீ செந்தா நம்ம மணிகெல்லா நீ செந்தா நம்ம மணிகெல்லா. அதாவது ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிற ஹாவின ஹெடைச்சந்தா மாவின மிடிச்சந்தா அப்படின்னா ஹாவு அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம். ஹெடே அப்படின்னா பாம்புடைய தலை. செந்தா அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். பாம்பு தலை தூக்கி நிற்கிறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மாவின மிடி அப்படின்னா சின்ன சின்ன மேங்கோன்னு அர்த்தம். அது கூட தமிழில் வடுன்னு சொல்லுவாங்க, அதை ஊறுகாய்க்கு கூட போடுவாங்க. அந்த மேங்கோவை பார்க்குறதுக்கு சின்ன சின்னதாக அழகாக இருக்கும் இல்லையா. ஹாராடி பருவ கிளிச்சந்தா, ஹாராடி அப்படின்னா பறக்கிறதுன்னு அர்த்தம், பருவ அப்படின்னா வர்றதுன்னு அர்த்தம், கிளி அப்படின்னா கிளின்னு அர்த்தம், தட் இஸ் பேரட். செந்தா அப்படின்னா சூப்பர் அழகு அப்படின்னு அர்த்தம். அந்த மேங்கோ ட்ரீயில் இருக்கிற சின்ன சின்ன மேங்கோவில்
அழகாக கிளி வந்து பறந்து வந்து உட்காந்து ஒரு சின்ன சவுண்டு கொடுக்கும் இல்லையா, அந்த கிளி சத்தம் அதை கேட்குறதுக்கு எவ்வளோ அழகாக இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கந்தையா அப்படின்னா அந்த குழந்தைய என் அழகான குழந்தையே என் மகனே அப்படின்னு அந்த குழந்தைய வர்ணித்து சொல்கிறாங்க. தேர்டு லைன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீ செந்தா நம்ம மணிகெல்லா, அதாவது ஒரு குழந்தை ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீடே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதைத்தான் நீ செந்தா நம்ம மணிகெல்லா, நீ இருக்கிறது இந்த வீட்டுக்கே ரொம்ப சந்தோஷத்தை அழகாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரா வந்து ஹரக்கே, அதாவது ப்ளஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு லைனு எல்லாதரு இரலவ்வா, அந்த குழந்தை வந்து எந்த மூலையில் இருந்தாலும் ஹுல்லாகி பெலையலி, ஹுல்லுனா புல்லுன்னு அர்த்தம், பெலே அப்படின்னா வளர்றதுன்னு அர்த்தம். ஹுல்லாகி பெலையலி அதாவது புல்லு வந்து எப்படி வளருதோ பச்சை பசேல்னு, அதாவது அந்த புல்லு வந்து எந்த விதமான காற்றுக்கும் புயலுக்கும் மழைக்கும் எதுக்குமே சலிக்காமல் ஸ்ட்ராங்காக வளர்ந்துக்கிட்டே இருக்கும், வளர்ந்து நிற்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வளரணும், அது எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல, புல்லு மாதிரி பச்சை பசையில் நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறது ஒரு தாயுடைய வாழ்த்து. நெக்ஸ்ட்டு லைனு நெல்லி படியாகி சிகியலி நனக்கந்தா, அதாவது நெல்லி அப்படின்னா நெல்லிக்காய் மரம் ஆம்பளான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அந்த மரத்தை நம்ம எப்போ வெட்டினாலும் அது வந்து சூப்பராக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சிகியலி அப்படின்னா கொழுந்து மாதிரி வளர்றது, நெல்லிக்காய் மரத்தை வெட்டினாலும் துளிர் விட்டு வளர்றது மாதிரி. நனக்கந்தா என்னுடைய குழந்தையே, என்னுடைய கந்தா என் மகனே. தேர்ட் லைனு ஜெயவந்தனாகி பெலையலி, ஜெயம் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம், பெலையலி அப்படின்னா வளர்றது. நீ எந்த மூலையில் இருந்தாலும், தன் குழந்தை எந்த மூலையில் இருந்தாலும் அது அழகாக புல்லு மாதிரி பச்சை பசேல்னு, நெல்லிக்காய் மரத்தை வெட்டினாலும் அது துளிர் விட்டு வளர்றது மாதிரி என்னுடைய மகனே நீ வந்து வெற்றிகரமாக நல்லபடியாக வளரணும், உனக்கு லைஃப்பில் எல்லாமே வெற்றியாக அமையணும் அப்படின்னு ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு வாழ்த்து சொல்கிறத தான் இந்த பேராகிராஃப் வந்து சொல்லுது. ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு தடவை பாட்டை பார்த்துக்கலாம். குசுலதெஜ்ஜெசராய்த்து ஹாவீனெடச்சந்த மாவீனமிடிச்சந்த ஹாராடி பருவகிலிச்சந்த கந்தையா நீ செந்த நம்ம மணிகெல்ல, நீ செந்த நம்ம மணிகெல்ல. எல்லாதரு இரலவ்வா ஹுல்லாகி பெலையலி, நெல்லி படியாகி சிகியலி, நனக்கந்தா ஜெயவந்தனாகி பெலையலி, ஜெயவந்தனாகி பெலையலி.